हेलो एवरीवन, दिस इज स्टाफ हाईस अकेडमी. नम्म इन्नैक्कु वंदु सेप्टेम्बर 26 करंट अफेयर्स प्लस नम्म लेफ्ट अनुच्चिल पोन और 4 डेज करंट अफेयर्स अदेल्लामे वंदुट्टु सेर्त्तु इन्नैक्कु पार्त्तलाम. ओके, सो इन्नैक्कान फर्स्ट करंट अफेयर्स पार्त्तलाम. இன்றைக்கி ஒரு ஃபுல் பேக்கேஜாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, எல்லாமே கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, இதை பற்றி பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி டு அச்சீவ் 100% கவரேஜ் ஆஃப் ப்ரிகாஷனரி டோஸ். ஸோ ப்ரிகாஷனரி டோஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேண்டமிக் COVID-19. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இதுக்கான ஒரு ப்ரிகாஷனரி டோஸ் ஏஜ்டு 18 அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பெனிஃபிஷியரிஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 2,87,216 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த டோஸஸ் என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னு வந்துட்டு கார்பிவேக்ஸ் அண்ட் ஆல்சோ கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு, ஃபர்ஸ்ட் இந்தியன் யூடி, தட் இஸ் யூனியன் டெரிட்டரி டு அச்சீவ் 100% ஆஃப் கவரேஜ் ப்ரிகாஷனரி டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ஹெச்ஆர்சி ஏபிஎஃப். ஸோ என்ஹெச்ஆர்சி அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதோட இப்போ சேர்பர்சனாக யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அருண்குமார் மிஸ்ரா வந்துட்டு இருக்கார். ஸோ இவர் இப்போ கரண்ட்டாக என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை இப்போ இந்த கவர்னன்ஸ் கமிட்டி ஆஃப் தி ஏஷியா பசிபிக் ஃபோரம், ஸோ ஏபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஷியா பசிபிக் ஃபோரம்க்கு வந்துட்டு ஒரு மெம்பராக, அந்த கவர்னன்ஸ் கமிட்டிக்கு ஒரு மெம்பராக வந்துட்டு ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த என்ஹெச்ஆர்சியோட சேர்பர்சன் யார்? அருண்குமார் மிஸ்ரா. ஸோ அவர் வந்துட்டு இதில் ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஏஷியா பசிபிக் ஃபோரம் அப்படிங்கிறது வந்து 1996 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குதுல்ல, ஸோ அதை நோக்கி எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஓகேவா? ஸோ அதில் ஹியூமன் ரைட்ஸும் இருக்குது. ஸோ அதில் ஒரு கமிட்டி மெம்பராக தான் இவர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த கமிட்டியில் டோட்டல் மெம்பர்ஸ் யார், எத்தனை பேர்னா 5 members, இஸ் டு கன்சிடர் தி இஷ்யூஸ் அண்ட் ப்ரொமோஷன் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இவரும் ஒரு மெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தௌலதாபாத் ஃபோர்ட். ஸோ தௌலதாபாத் ஃபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரா டூரிசமில் வரது ஹாஸ் டிசைடட் டு ரீநேம் தி தௌலதாபாத் ஃபோர்ட் டு தேவ்கிரி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு நேஷனல் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த நேஷனல் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட். ஓகேவா? ஸோ இதோட சேர்த்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல மகாராஷ்டிராவில், ஸோ அதை வந்து சாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, தௌலதாபாத் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேஷனல் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட், அதோட நேம் தேவ்கிரின்னு மாற்றிருக்காங்க. அண்ட் வந்து அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக் இன் மகாராஷ்டிரா வந்து சாம்பாஜி நகர் அப்படின்னு மாற்றிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் பைலாட்ரல் லெண்டர். ஸோ இப்போ பைலாட்ரல் லெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோன் கொடுக்குறது அஸ் அ பாரோவர் அதுதான். ஓகேவா? ஸோ இந்த லோன் லெண்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பைலாட்ரல் லெண்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாருன்னா சைனா இருந்திருக்காங்க. ஸோ சைனாவை ஓவர்டேக் பண்ணிவிட்டு இந்தியா இப்போ ஆகியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இன் 4 months ஆஃப் 2022 இந்தியா ப்ரொவைட் 968 million US dollars இன் லோன்ஸ் டு ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கிறதுனால என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 968 million US dollars கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு $4 billion இன் ஃபுட் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் 21,000 tons ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் டு ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கோம் ஆன் August 2022 பார்க்குறோம். ஓகே, ஸோ பாஸ்ட் 5 years, தட் இஸ் 2017 to 2021 வரைக்கும் வந்துட்டு சைனா தான் இந்த எல்லா ஹெல்ப்பும் பண்ணி பைலாட்ரல் லெண்டராக ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. ஸோ நம்மளும் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து நம்ம வந்து அதை ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து INS அஜய். ஓகே, INS இந்தியன் நேவல் ஷிப் அஜய், நேவல் ஷிப் அஜய் வந்து இப்போ வந்து டீகமிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டீகமிஷன் அது சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிடுது, தட் இஸ் விலகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கமிஷனாக வந்துட்டு நம்ம கமிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷிப் பார்ப்போம்ல, அதுமாரி இப்போ டீகமிஷன் ஆகுறதையும் அது ஒரு செரமோனியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி வந்து 32 years க்ளோரியஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் 32 years இது வந்து இப்போ டீகமிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னைக்குன்னா செப்டம்பர் 19, 2022 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஒரு செரமோனி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேவல் டாக்யார்ட் மும்பையில் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் டி ராஜா வாஸ் அப்பாயிண்டட். ஸோ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சூப்பர் ஆனிவேஷன் ஆஃப் வந்து துரைசாமிக்கு அப்புறம் வந்துட்டு இவர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃப்ரம் செப்டம்பர் 22, 2022. இதை வந்து யார் நோட்டிஃபை பண்ணியிருப்பான்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். அண்ட் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 223 வரி இப்போ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக ஆஃப்டர் டு எம் துரைசாமி ஆனிவேஷன் சூப்பர் ஆனிவேஷன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார்? டி ராஜா. ஸோ இங்கே என்னென்னா அந்த ஆர்டிகல் 223 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வேக்கண்ட் ஆகிருக்குது, சரியா? சீஃப் ஜஸ்டிஸோட வேக்கண்ட் அந்த அந்த கோர்ட்டில் ஆகிருக்கும் போது, ஸோ அதுக்கான ஆக்டிங் ஜட்ஜா இல்லை அதர் ஜட்ஜஸ் யாரோ வந்துட்டு அவங்கள வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட். ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 223 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டிகல் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைலேட்ரல் மினிஸ்ட்ரியல் மீட்டிங். ஓகே, ஸோ ட்ரைலேட்ரல் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் ஒரு மூணு கண்ட்ரிஸ் சேர்ந்து இப்போ ஒரு வந்து மீட்டிங் நடத்திருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க மூணு பேரும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் வந்துட்டு மீட்டிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கே நடந்திருக்குன்னா யூஎஸில் நடந்திருக்கு. ஓகேவா? நியூயார்க்கில். சரி, நம்மளோட ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஜென்ரல் அசம்பிளி போயிருக்கார்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல லாஸ்ட் வீக் பார்த்துருப்போம். ஸோ அங்கே போய் வந்துட்டு ஆண்டனியோ குட்ரஸை கூட வந்துட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி அந்த செஷன் தட் இஸ் 77th ஜென்ரல் ஹை லெவல் ஜென்ரல் அசம்பிளி செஷனுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதோட பிசைடாக இந்த மாதிரி இந்த ட்ரைலேட்ரல் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம அப்போயே பார்த்தோம் ஹை லெவல் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் மற்றவங்க எல்லாத்தோடையுமே இவர் மீட்டிங் இருக்கும்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைலேட்ரல் மீட்டிங். அதனால தான் நம்ம பார்க்குறோம் இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்ட் யூஏஇ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைல்டு ஆர்டிக் வுல்ஃப் மாயா. ஓகேவா? ஸோ சைனா வந்துட்டு ஒரு வேர்ல்டு ஃபஸ்ட்டு க்ளோன்டு உல்ஃப். ஓகேவா? ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் க்ளோன்டு உல்ஃபை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு வைல்டு ஆர்டிக் உல்ஃப் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் க்ளோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ளோன்டு உல்ஃப் பேர் என்னது மாயா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைன்சோசெஃபலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெப்டைல்ஸ். ஸோ ரெப்டைல்ஸ்னால் என்ன? ஊர்வனதான் வந்துட்டு ரெப்டைல்ஸ். ஸோ அந்த லிசார்டு, கொர்கடைல்ஸ் இதெல்லாம் ரெப்டைல்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இந்த டைப் ஆஃப் ரெப்டைல் ஒன்று என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 150 மில்லியன் இயர்ஸ் ஆகும் வந்துட்டு டைனோசர்ஸ் இருந்துச்சு ஜுராசிக் பார்க்கில். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஜுராசிக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அங்கே வந்து இந்த ஸ்டிகோசரஸ் அண்ட் அலோசரஸ் எப்படி டைனோசரஸோட அந்த வெரைட்டி டைப்பாக இருக்கும், சரியா? ஸோ அதோட வந்துட்டு இந்த ரைன்சோ செப்பலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்மித்சோனியன்ஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட ஃபாசில்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரெப்டைல்ஸ் வந்துட்டு முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஜுராசிக்கில் நார்த் அமெரிக்காவில் வந்துட்டு டைனோசர்ஸோட இதுவும் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரணாசி நாமினேட்டட் ஆஸ் ஃபர்ஸ்ட் எஸ்இஓ டூரிசம் அண்டு கேபிட்டல் ஆஃப் கல்ச்சர். ஓகேவா? ஸோ வந்து இந்த 22nd மீட்டிங் ஆஃப் எஸ்சிஓ கவுன்சில் சமர்கண்டில் நடந்துச்சு நமக்கு தெரியும்ல. ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னு இந்த டூரிசம்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசினதில் நாமினேட் பண்ணதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாரணாசியை வந்துட்டு இந்தியாவிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்னா வில் பூஸ்ட் த டூரிசம் அண்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் தி எஸ்சிஓ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கல்ச்சுரல் அண்ட் டூரிசம்க்கு வந்துட்டு ஏற்ற ஒரு சிட்டியாக இருக்கும் வாரணாசி, யூபி நமக்கு தெரியும். ஸோ அங்கே வந்துட்டு ஏற்றதாக இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து டூரிசம்க்கு வந்துட்டு அதிகமாக இந்த எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரீஸும் வந்துட்டு அதிகமாக அதுக்கான ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களும் நிறையா வரப்போகிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு அதில் ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இது வாரணாசி நாமினேட்டட் ஆஸ் ஃபஸ்ட்டு எஸ்சிஓ டூரிசம் அண்ட் கேபிட்டல் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்ம தான் வந்து ப்ரெசிடென்சி ஹோல்ட் பண்ண போகிறோம் 2023லன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் 2
ஃப்யூனரல் ஓகேவா ஸோ வந்துட்டு இவங்களோட இறுதி சடங்கு நடந்துச்சு ஸோ எங்கே வந்துட்டு அவங்களுக்கான வந்துட்டு பரியல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஸோ பரியட் அட் விண்ட்சர் கேஸ்டில்ஸ் செயின்ட் ஜார்ஜ் சேப்பல் ஓகேவா ஸோ அட் லண்டன்ஸ் வெஸ்ட்மினிஸ்டர் அபே அங்கே தான் வந்துட்டு அவங்களோட இறுதி சடங்கு எல்லாமே வந்து நடந்துச்சு ஸோ ரெயின்டு 70 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கண்டினியூஸாக ஒரு குயின் இருந்தாங்க பிரிட்டனில் அப்படின்னு ஸோ அவங்க இறந்துட்டாங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் அபே லண்டனில் வந்துட்டு அவங்களுக்கான ஃப்யூனரல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா யூஏஇ ஸோ சைனாவும் யூஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னன்னா சைனா நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் முகமது பின் ராசித் ஸ்பேஸ் சென்டர் ஓகேவா ஸோ இது ரெண்டும் சைனாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி வந்துட்டு இது ஸோ யூஏஇயோட ஸ்பேஸ் ஏஜென்சி தான் முகமது பின் ராஜித் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க டு ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏஇயோட மூன் மிஷன் ஸோ சைனா ஏற்கனவே இந்த லூனார்னா மூன் தான் ஓகேவா லூனார் மிஷன் நிறையாவே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு யூஏஇ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இவங்க வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சைனாவோட லூனார் மிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3, 4, 5 லூனார் மிஷன்ஸ் சைனா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் ஓகேவா ஸோ 2020 கூட வந்துட்டு சேஞ்ச் 5 அப்படிங்கிற லூனார் மிஷன் பண்ணி அதுலேருந்து சாம்பிள்ஸ் மூணுலேருந்து சாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ சைனா வந்து அந்தமாரி வந்துட்டு டெஸ்ட் பண்ணி ஏர்த்துக்கு வந்து மூன்லேருந்து வந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால யூஏஇக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஏஎஃப் MiG-21 ஸ்குவாட்ரன் ஓகே MiG-21 ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அபிநந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல ஸோ அவரை நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது ஸோ அவரோட அந்த ஸ்குவாடில் வந்துட்டு இருந்த ஜெட்ஸ் ஓகேவா ஸோ ஸ்ரீநகர் பெட்ஸ் MiG-21 ஸ்குவாட்ரன் ஸ்வாட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ரிட்டையர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எப்போ இதுனா வந்து 2025 செட் டு ரிட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்பர் 51 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து இப்போ செப்டம்பர் எண்டில் வந்து ரிட்டையர் ஆக போகுது இந்த MiG-21 2025 வந்துட்டு ரிட்டையர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ அந்த MiG-21 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு இண்டிஜினஸ் தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை காம்பட் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ரீச் அதில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்ஜின் MiG-21 எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே வந்து இதோட டேக் அவே தட் இஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் வந்து 8 அக்டோபர் 1932 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க அண்டு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் இதோட வந்துட்டு சீஃப் ஏர் மார்ஷல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவேக் ராம் சௌத்ரி தான் வந்துட்டு சீஃப் ஏர் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் டெஃப் பீப்புள் 2022 ஸோ டெஃப் பீப்புளுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் வீக் வந்துட்டு எப்போதுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க ஸோ அது எப்போனா 19-25 செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ இதுக்கான இந்த 2022 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டிஸ் ஃபார் ஆல் ஓகேவா ஸோ அவங்களும் டெஃப் பீப்புளுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு என்ன சைன் லாங்குவேஜஸ் புரியும் ஸோ அவங்களுக்கும் எல்லாமே இதாகிற மாதிரி இரு எல்லாமே போய் சேர்கிற மாதிரியான இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஓகேவா ஸோ பில்டிங் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டிஸ் ஃபார் ஆல் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமர்த் ஓகேவா சமர்த் அப்படிங்கிற வந்து பேட்ரோல் வெசல் சமர்த் வந்து கமிஷன் ஆகியிருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கோஸ்டல் கார்டு ஓகேவா ஸோ அந்த இதில் வந்துட்டு இப்போ ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இது வந்து இதோட ஆப்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் கோஸ்ட் கார்டு எங்கே ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி அண்டு கோவாவில் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து எதுக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கோஸ்டல் ஏரியாஸோட சேஃப் கார்டு செக்யூரிட்டிஸ் கார்டுனா ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அண்ட் ஆல்சோ இது வந்து இந்த சமர்த்தோட லாங் எவ்வளோனா 105 மீட்டர் லாங் அண்ட் கேன் ட்ராவல் அப் டு வந்து 23 knots அப்படின்னு சொல்லுவாங்க 23 knotsனா 43 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ 23 கிலோமீட்டர்ஸ் knots அண்ட் ஆல்சோ நாட்டில் சொன்னால் 23 கிலோமீட்டர் அண்ட் 43 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு ஸோ இங்கே இந்த கன்னட ஃபேஸ் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாச்சின் கிளேஷியர் அப்படிங்கிறத வேர்ல்டோட ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு ஓகேவா ஸோ இதில் நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டிங் சேட்டிலைட் பேஸ்டு இன்டர்நெட் சர்வீசஸ் ஆன் தி சியாச்சின் கிளேசியர் ஓகேவா
ஸோ நம்மளோட பேட்டில் ஃபீல்டு இந்தியாவில் இருக்கக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடியது அந்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் சியாச்சின் கிளேசியர். இங்கே வந்து ஒரு சேட்டிலைட் பேஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்துட்டு இந்தியா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரத் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் லிமிடெட் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபைட் ஃபியூச்சர் வார்ஸ் வித் இண்டிஜினஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இதோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்யூப்மெண்ட்ஸும் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கானது. ஸோ இண்டிஜினஸாக பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் தட் இஸ் எம்எஸ்எம்இஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்பி அதனால நம்மளே பில்ட் பண்ணது. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக எல்லாமே நம்மளே பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக வந்துட்டு ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து பண்ணுவோம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் அட்டாக் பிளேஸ் வந்துட்டு இந்த கிளேசியரில் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் பாகிஸ்தான் தான் வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் செலிப்ரேட்ஸ் ஆன் 21st September. ஓகேவா? ஸோ அதோட இந்த இயர்க்கான தீம் என்னென்னா எண்ட் ராசிசம் பில்ட் பீஸ். ஓகேவா? ஸோ ராசிசம்னா வந்துட்டு அந்த ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ கலர்ஸ் தட் இஸ் ஒயிட் பிளாக் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ அந்தமாதிரி ராசிசமே இருக்கக்கூடாது அண்ட் ஆல்சோ பீஸை வந்துட்டு பில்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சமாதானத்தை வந்துட்டு பில்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் செலிப்ரேட்ஸ் ஆன் 21st September. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே 21st September. அதுவும் ஸோ அல்சைமர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூரோலாஜிக்கல் டிஸார்டர்ஸ். ஓகேவா? நர்வ்ஸ் வந்துட்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதா நியூரோலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த டிஸார்டர் வந்துச்சுன்னா டெமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெமரி லாஸ் அதிகமாகிடும், நம்மளுக்கு மென்டல் எபிலிட்டி சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்காக வந்துட்டு பண்ண தட் இஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடியது அப்சர்வ் பண்ணக்கூடியது அந்த டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்னத்துக்கான அவங்கள பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்து அவங்கள சீக்கிரம் சரி பண்ணலாமோ அதை பண்ணணும், அதுக்காக தான் வந்துட்டு இந்த டே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். ஸோ பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு ஒரு பெரிய டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு வந்து த்ரஸ்டீஸாக இப்போ வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெட்டரன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரத்தன் டாடா, இதுதான் கரண்ட் நியூஸ். ஸோ இவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்மர் எஸ்சி தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு கேடி தாமஸ், டெப்டி லாஸ் தட் இஸ் லோக்சபா ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியமுண்டா. ஸோ டெப்டி லோக்சபா ஸ்பீக்கர் வந்து காரியமுண்டா. ஓகேவா? ஸ்பீக்கர் வந்துட்டு ஓம் பிர்லா. ஸோ காரியமுண்டா டெப்டி. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ட்ரஸ்டீஸாக நாமினேட் ஆகிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் தட் ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்ஸ் அ கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபார்ம் டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 27th March 2020 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதான் என்னன்னா அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் ரிலீஃப்ஸ் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பிஎம் ஆஃபீஸ் நியூ டெல்லி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் ஆப் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஸ்கேல் ஆப் அப்படிங்கிறது வந்துட்டு யார் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான், நம்மளோட வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப். ஓகேவா? ஸோ அவர் தான் தர்மேந்திர பிரதான். ஸோ இவர் என்னன்னா ஸ்கேல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் சர்டிஃபிகேஷன் அசஸ்மெண்ட் ஃபார் லெதர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஆப் வந்து இஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெதர் எம்ப்ளாயீஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கான ட்ரைனிங், அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ், அப்புறம் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் என்ன இதுவாக இருந்தாலும் இது இந்த ஆப் மூலயமா எல்லாமே அதில் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அன்வெயில்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து September 20. ஸோ எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் சென்னை. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அபியாஸ் ட்ரில். ஸோ அபியாஸ் ட்ரில் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் அ ட்ரில் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரில்ல வந்துட்டு 4 days எந்த யூஎஸ் ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டர் மிட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷிப் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டோ பசிபிக் செக்யூரிட்டிக்காக சென்னையில் நடக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு ஒரு பைலாட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், சைனா இஸ் ஒரு ஐ வந்து நம்ம வந்து இப்போ இந்தோ பசிபிக் ரீஜியனில் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து அது தவிர்க்கிற
வழியில் வந்துட்டு இவங்களாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22ல் என்ன டேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ வந்து வேர்ல்டு ரைனோ டேஸ் வந்து ரைனோ டே வந்து செப்டம்பர் 22. ஸோ ரைனோஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுமத்ரான், பிளாக், கிரேட்டர், ஒன் ஹார்ன்டு, ஜோவன், ஒயிட் ரைனோஸ், இதெல்லாம் வந்துட்டு ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்டேஞ்சர் போயிட்டுருக்கு, எக்ஸ்டிங்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை அழியாமல் அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது, அது செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கான அவேர்னஸ்க்காக தான். ஸோ ஃபைவ் ரைனோ ஸ்பீசஸ் ஃபார் எவர் அப்படிங்கிறதான் இதுக்கான தீம். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 தான் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ரோஸ் டே அப்படிங்கிறது வந்து எப்பனா செப்டம்பர் அதே 22 தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெல்ஃபேர் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ். ஓகேவா, ஸோ வெல்ஃபேர் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் டேன்னு சொன்னால் நீங்கள் ரோஸ்னு நினச்சிக்கோந்தீங்க. இது வந்து ஒரு எப்படி கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பேட்டிலாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வந்து சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டேயாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்களை சப்போர்ட் பண்ணுறதும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் தோஸ் பீப்புள்ஸ் ஹூ ஆர் ஃபைட்டிங் தேர் பேட்டில் அகேன்ஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது வந்து செப்டம்பர் 21st வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மெலண்டா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கனடாவில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து 12 இயர்ஸாக இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெக்லியர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் வந்திருக்கு. ஸோ அதில் இறந்துடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான வந்து டேயை தான் நம்ம வந்து இந்தமாரி வேர்ல்ட் ரோஸ் டே அவங்க நேமில் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டியூகாங் கன்சர்வேஷன். ஸோ டியூகாங் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்பசு தான் டியூகாங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம தமிழ்நாடில் அதுக்கான ஒரு கன்சர்வேஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக் பே கவரிங் தி கோஸ்டல் வாட்டர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாக் பே அந்த கோஸ்டல் வாட்டர்ஸில் தான் வந்துட்டு ஒரு 448 கிலோமீட்டர்ஸ்க்கு அதை கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அங்கே தான் கண்ட்ரியிலே டியூகாங் வந்து அதிகமாக கன்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டியூகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ். ஓகேவா, நம்ம தமிழ்நாடு தான் சரியா, தஞ்சாவூர் அண்ட் புதுக்கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிலே டோட்டலாக 242 டியூகாங்ஸ் தட் இஸ் கடற்பசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது செப்டம்பர் 2021 வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி கன்சர்வேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாரத் லால். ஸோ பாரத் லால் வந்துட்டு என்ன ஆயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சென்டர் நேஷனல் சென்டர் ஆஃப் குட் கவர்னன்ஸ்க்கு ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ குட் கவர்னன்ஸ்னால் என்னென்னா கவர்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது குட் கவர்னன்ஸாக போதா? ஸோ அதுக்கான ஏதாச்சும் கிரீவியன்சஸ் இல்லை இதை மாற்றிக்கணும் கவர்மெண்ட் இதாகணும்னா, ஸோ அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தட் இஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்துட்டு இது. ஓகே மேம், ஸோ அது மூலயமா நம்ம வந்துட்டு நம்மளோட கிரீவியன்சஸ் இது வந்து பதிவு பண்ணும் போது அதை வந்து நல்லா இது பண்ணி அப்போ வந்து நல்லா பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கானது தான் இது. ஓகேவா, ஸோ ஜிஓஐ நேம்ட் அஸ் நியூ டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் நேஷனல் சென்டர் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் லால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அண்ட் ஆல்சோ பிரான்ச் வந்து முசிறியில் இருக்குது. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் நேவி 2 டைவிங் சப்போர்ட் வெசல்ஸ். ஓகேவா, ஸோ வந்து நிஸ்டார் அண்ட் நிப்பூன் அப்படிங்கிறது அந்த டைவிங் சப்போர்ட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ டைவிங் சப்போர்ட் வெசல்ஸ்னால் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ரிப்பேர் ஷிப் ஏதாச்சும் ரிப்பேர் அதாக இருந்துச்சுன்னா ஸோ கீழே போய் அண்டர் வாட்டர் போய் அதுக்கான ரிப்பேர் ஏதாச்சும் இல்லை வந்து பில்டு பண்ணணும்னா டெவலப் பண்ணணும் அதுக்கெல்லாம் உதவுறது அந்த டைவிங் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் வந்து நிஸ்டார் நிப்பூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எங்கன்னா வந்துட்டு இன் விசாகப்பட்டினம் பில்டு பை ஹிந்துஸ்தான் ஷிப் யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஆர் நேம் நிஸ்டார் நிப்போன். என்சிசியும் யூஎன்இபியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் கேடட் கிராப்ஸ் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அஸ் அ என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் பிளாஸ்டிக் சேலஞ்ச் வந்துட்டு எடுத்திருக்காங்க. எங்கேயும் பிளாஸ்டிக் அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி அதிகமாக வந்து ஒழிக்கணும் அண்ட் ஆல்சோ வாட்டர் பாடிஸை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூஎன் அவார்ட். யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹைப்பர் டென்ஷன் இருக்குல்ல, ஹைப்பர் டென்ஷன்
ஓவராலாக நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இந்தியாவில் ஹைப்பர் டென்ஷன்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மினிஸ்ட்ரி வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியா ஒன் இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் தி இந்தியன் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இனிஷியேட்டிவ். ஸோ வந்து 3.4 மில்லியன் பீப்புள்ஸ் த்ரஸ்டட் அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே இந்த பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் பண்ணியிருப்பாங்க, அதோட மினிஸ்டர் யார், மன்சுக் மாண்டவியா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ். ஸோ சைன் லாங்குவேஜ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், டெஃப் சரியா டெஃப் அண்ட் டம்க்குலாம் வந்துட்டு யூஸ் ஆகக்கூடியது சைன் லாங்குவேஜ். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இன்னமும் வந்துட்டு அதை நல்லா வந்து கிரியேட் பண்ணணும், இன்னமும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த 23rd September வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆல் டெஃப் பீப்புள் அண்ட் ப்ரொடெக்டிங் லிங்குஸ்டிக் ஐடென்டி அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு சைன் லாங்குவேஜஸ் யுனைட் அஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெக் லிமிடெட். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வந்து மினிரத்னா கம்பெனிஸ் பற்றி நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 72 to 73 மினிரத்னா கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்துட்டு ஒரு 64 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நவரத்னாவில் ஒரு 14 இருக்குது. இந்த மகாரத்னாவில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா 12th கம்பெனியாக இந்த ரெக் லிமிடெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11th பிளேஸில் வந்துட்டு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரி பவர் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்துட்டு முன்னாடி வந்து 11th பிளேஸில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டு தட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பவர் செக்டர் ஃபோக்கஸ்டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி NBFC அப்படின்னு கூடிய ரெக் லிமிடெட் தான் இப்போ வந்து 12th கம்பெனியாக இருக்குது, மகாரத்னா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதோட ஸ்லோகன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்பெனின்னு இருந்தாலே அது ஸ்லோகன்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா என்லெஸ் எனர்ஜி இன்ஃபைனட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாரத் வித்யா அப்படிங்கிறத வந்து ஒரு இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டிசைன் அண்ட் டெவலப்டு பை பந்தர்கர் ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் என்னென்னா வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி வந்து ஓரியன்ட் அண்ட் சவுத் ஏஷியன் ஸ்டடிஸ் தட் இஸ் இண்டாலஜி பேஸ்டு. ஸோ இண்டாலஜி என்னென்னா வந்துட்டு ஸ்டடி அபவுட் ஆர்ட் ஆர்கிடெக்சர் ஃபிலாசபி லாங்குவேஜஸ் அண்ட் சயின்சஸ் இன் இந்தியா. ஸோ இது பற்றின ஸ்டடிஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பாரத் வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் அவார்டு. ஸோ பென் அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் அ ஜெர்மன் அவார்டு ஃபார் ரைட்டர்ஸ். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து இந்த ஜெர்மன் அவார்டு இப்போ யாருக்கு போயிருக்குன்னா இந்தியன் ஆத்தர் அண்டு போயட் மீனா கந்தசாமிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புக்கு வந்து ஒன்று இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சபிகா சாத் சத்கா விகாஸ் சப்கா விஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய புக். ஓகேவா, ஸோ இது வந்து பிஎம் மோடியோட ஸ்பீச்சஸ் ஃப்ரம் May 2019 to 2020 அந்த 1 இயருக்கான ஸ்பீச்சஸ் எங்கே பார்த்தாலும் கொடுத்துருப்பார்ல, நேஷனல் பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி வெல்த் பற்றி அதோட என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அதை பற்றின புக்ஸ் அந்த ஸ்பீச்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீச்சஸ்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சினிமா டே. ஸோ நேஷனல் சினிமா டே வந்துட்டு எவ்ரி இயர் September 23rd வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ சினிமா வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஸோ வந்து அது இன்னமும் நல்லா வந்து டெவலப் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னாகுனா கவர்மெண்ட் டு பை அடிஷ்னல் பிரம்மோஸ் மிசைல். ஸோ பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது வந்து யார் டெவலப் பண்ணுறோன்னா நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO அண்ட் ஆல்சோ ரஷ்யா சேர்ந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க, என்னென்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, தட் இஸ் ஒர்த் ஆஃப் 1700 crore rupees வித் பிரம்மோஸ். ஸோ அதை வந்துட்டு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதுக்காகனா ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸ்க்காக வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட ஸ்ட்ரைக் ரேட் ரேஞ்ச் வந்துட்டு 219 kilometers அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அந்தளவுக்கு தாக்கும் அப்படின்னு. அண்ட் இதுக்கு நேம் பிரம்மோஸ் அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மபுத்ரா ரிவர் அதுலேருந்து பிரம் அப்படி அண்ட் ஆல்சோ வந்துட்டு மோஸ்குவா ரிவர்லேருந்து வந்துட்டு ரஷ்யா. ஓகேவா, ஸோ அதுலேருந்து வந்து இந்த பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காக எதுக்கு அண்டர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆத்ம நிர்பார் பாரத் கீழே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறது என்ன,
ஆத்ம நிர்பார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன், நம்மளுக்கான அதை நம்மளே பண்ணக்கூடியது. ஸோ அது கீழே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியா செக்ஸ் ரேஷியோ. ஸோ இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் 1000 மேல்ஸ்க்கு வந்து ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் தான். ஸோ அங்கே தான் வந்துட்டு 1000 மேல்ஸ்க்கு வந்துட்டு 814 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அண்ட் பெஸ்ட்டு யார் ஃபஸ்ட் பிளேஸ்லன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்து அதிகமாக கேரளா தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அந்தமாதிரி வந்து 974 வந்து எடுத்து பெஸ்ட் பிளேஸில் வந்து கேரளா இருக்காங்க ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பிஎம் பிராணம் ஸ்கீம். ஸோ பிஎம் பிராணம் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஓஐ இன்டென்ஸ் டு லான்ச் தி பிரதான் மந்திரி ப்ரொமோஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் நியூட்ரியன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஸோ அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறோம். ஸோ அந்த பிராணம் ஸ்கீம் எதுக்குன்னா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது தவிர்த்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நியூட்ரியன்ஸ் என்ன கொடுத்து இன்னும் நேச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிராணம் ஸ்கீம். ஸோ இது மூலயமா அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணி அதை இன்னமும் வந்துட்டு என்ன வேணுமோ அந்த ஹெல்ப் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ரிச்சஸ்ட் உமன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் வந்துட்டு இந்த யாரெல்லாம் நிறையா பார்த்துருந்தோம், அதானி அம்பானிஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ உமன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபல்குனி நாயர் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ் 2022 ரிச்சஸ்ட் உமன், இந்தியாஸ் ரிச்சஸ்ட் உமன். ஓகேவா, ஸோ வந்து இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நைகா பியூட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் ரிட்டைல் கம்பெனி. ஓகேவா, ஸோ இதோட எம்டி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க தான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்கூல். இது வந்து ஒரு மிசலேனியஸ் நியூஸாக இது ரெண்டும் பார்த்துலாம். வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி கொலாபரேஷன் வந்துட்டு யார் நடத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் T4 எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் அந்த அதோடு சேர்ந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க நடத்துனதில். ஓகேவா, ஸோ அதில் வந்து மகாராஷ்டிரா புனே அண்ட் போக்கேல் வில்லேஜஸ் சேர்ந்த ஒரு ஸ்கூல் தான் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்கூல் நேமு BCMC இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து என்னன்னா, அவங்க வந்து அந்த லாஸ்ட் ரவுண்ட் அந்த செலெக்ஷன் லாஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படி நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்துட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்கூல் அந்த இதில் வந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் BCMC அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா ஸ்கூல் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே நியூஸாக பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது எதனாலனா அங்கே நிறையா அந்த ஸ்கூலில் வந்துட்டு நிறையா சேர்பர்சன்ஸ் இருந்து நிறையா அவங்களுக்கான ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, ஹெல்த் வைஸ் பார்த்துக்கிறது, டீச்சிங் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நார்த் சேனல் ஸ்விம்மிங். ஸோ நார்த் சேனல் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்காட்லாண்ட் அயர்லாண்டுக்கு இடையில இருக்கிறதா நார்த் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே வந்து ஸ்விம் பண்ணி 42 கிலோமீட்டர்ஸை வந்துட்டு 14 hours 38 minutes வந்துட்டு ஸ்விம் பண்ணி இந்தியாவோட ஸ்விம்மர்ஸ் எல்விஸ் ஹசாரிகா அசாமை சேர்ந்தவர் அண்ட் ரைமோ சஹா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலே டீம் ஃப்ரம் இந்தியா டு ஸ்விம் இன் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கிராஸ் நார்த் சேனல் யூரோப்பில் வந்து ஸ்விம் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் இந்தியா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இவங்க தான் வந்து ஸ்விம் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக நம்ம இப்போ எத்தனை டேஸ் லெஃப்ட் பண்ணமோ அதற்கான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் வந்துட்டு ஃப்ரம் September 21 to 26 எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ, பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.